வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077766. பக்தி ட்ரீம்ஸ் நேயர்களுக்கு சிவஜோதியின் அன்பு வணக்கங்கள். தாய் தந்தை சகோதரன் ஆசியுடன், மாசிலாமணீஸ்வரர் கொடியிடை நாயகி ஆசியுடன், குலதெய்வ ஆசியுடன், எங்கள் அப்பன் சிவசுடலமோட சுவாமி ஆசியுடன் இப்பதிவை தொடங்குகிறோம். சிவாயினம். அதாவது, காலை எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஐயா. காலையில் எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எப்போ எழுந்துக்கிறீங்களோ, பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எழுந்த உடனே தயவு செய்து பரபரப்பாக எழுந்துக்காதீங்க. எழுந்துக்கும் போதே அவசர அவசரமாக எழுந்துக்காதீங்க. எந்த ஒரு நிமிஷமும், ஒரு நிமிடம் எழுந்து அமர்ந்து உங்களோட உடல் நிலையை சரிநிலை செய்யுங்க. அந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்யுங்க. அவசர அவசரமாக எழுந்துக்கும் போது அந்த பதபடுப்பில் உங்களுடைய இதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் இது விஞ்ஞானபூர்வமாகவும் சரி, ஆன்மீகபூர்வமாகவும் சரி, உங்களுக்கு இது அவசர அவசரமாக எழுந்துக்கும் போது உங்களோட இரத்த ஓட்டங்கள் சரியாக அமையாது. காலை எழுந்தவுடன் ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் போதும். அமைதியாக உங்களோட உடலை சீர் செஞ்சுட்டு, உங்களோட எப்போவுமே படுத்துட்டே இரவு முழுதும் நீங்கள் படுத்துன்னு இருக்கும்போது உங்களோட இரத்த ஓட்டங்களும் சரி, உங்களோட உடல்நிலையும் சரி, ஒரு சீர் அப்படியே தான் இருக்கும். எழுந்து அதை நல்ல உங்களோட சீர்நிலைக்கு எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. அது மனநிலைக்கும் சரி, உடல்நிலைக்கும் சரி. எழுந்து காலையில் எழுந்த உடனே கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் ஏதோ ஒரு நாமமும் அதை சொல்லுங்கள். இந்த நாள் எல்லாருக்கும் நன்மை தர நாளாகவே இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு, இந்த நாள் ஏன் நாள் இல்லைப்பா, இந்த நிமிஷத்துலேருந்து இது உன்னோட நாள், நீங்கள் எனக்கு என்ன நடத்துகிறீங்களோ அது நடக்கட்டும், நானாக எதுவுமே நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க. இது ஏன்னா எதுவுமே நாம் நினச்சி நடக்காமல் அவரு நமக்கு நடத்துவார், எல்லாமே நன்மையாகவே நடத்துவார். ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு நடந்ததுன்னா அது ஒரு நன்மையாகவே இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தில் திடீர்னு உங்களுக்கு காலையிலேயே கிளம்பும்போது வண்டியில் ஏதோ பஞ்சர், அப்போது ஐயோ காலையிலே போகும்போதே பஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் மைண்ட் அப்செட், அதாவது மனநிலையை நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க. அதுக்கும் ஒரு வழி வச்சுருப்பாரு. இது ஏன், அதுக்கான காரணமும் இருக்கும். ஏன் பஞ்சர் ஆனதுக்கான உங்களுக்கான ஒரு ஆபத்து நிலையை தடுக்கிற காரணமாகவும் இருக்கலாம் அது. அதனால் எந்த ஒரு பதட்ட நிலை இல்லாமல் காலையில் எழுந்துக்கும் போது நீங்கள் அமைதியாக எழுந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களும் சிவ சிந்தனையோடு எழுந்துங்க. உங்கள் பெட், அதாவது படுக்கை அறையில் ஏதாவது பூக்களோட இயற்கை வளமான இருக்கிற படங்களை மாட்டுங்க, குழந்தை படங்களை மாட்டுங்க. தூங்கி எழுந்த உடனே அதை பார்க்குற இது வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய படங்களாக வைங்க. தூங்கி எழுந்த உடனே அந்த படங்களை பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட எழுந்துக்கும் போது உங்களோட எண்ணங்கள் நல்லதாகவே அமையும். உங்களோட உடல் சீராக இருக்கும். கட்டில இருந்து கால் ஊனும்போதோ இல்லை கீழே படுத்து எழுந்துக்கும் போதும் தயவுசெய்து வலது காலை வச்சு எழுந்துருங்க. முடியாதவங்க பரவாயில்ல, இறை நாமத்தை சொல்லி எந்த கால் வேணாலும் வைக்கலாம். இளைஞர்கள் முடிஞ்சவங்க வலது காலை ஊனி எழுந்துருங்க. வயசானவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது இறைவன்கிட்ட அதை கொடுத்துட்டு இறை நாமத்தை சொல்லிட்டு எப்படி வேணாலும் எழுந்துக்கலாம். முடிஞ்சவங்க செய்யுங்க. வலது கால் வச்சு எழுந்திருக்கும் போது, அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற இடது பக்க மூளை, வலது பக்க மூளைன்னு விஞ்ஞானபூர்வமாக இருக்குது. அந்த இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குன்றதுக்காக ஒரு ஆன்மீகபூர்வமாகவும் சரி, விஞ்ஞானபூர்வமாகவும் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். காலை எழுந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணும்போது அந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அமையும், எல்லாம் நன்மை தரக்கூடிய நாளாகவே அமையும். தயவுசெய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் உங்களோட எல்லா இதுவும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இறை சிந்தனையோடு இருங்க. பன்னிரு திருமுறை படிங்க, சிவநாமத்தை வணங்குங்க. எல்லாமே நன்மையாகவே அமையும். நன்றி.